வணக்கம். ஒரு சின்ன கதை வாழ்க்கையை பற்றி. ஒருத்த காற்று வழியில் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு யானை துரத்துது. அவன் ஓடி போய் ஒரு கிணத்துல உண்டுறான். அது பாழடைஞ்சு போன பழைய கிணறு. அப்போது ரெண்டு கொடியை பிடிச்சிக்கிறான், கொடியை பிடிச்சி தொங்கிட்டுருக்கான். தொங்கிட்டுருக்கவே இந்த கிணத்து கீழே இறங்கிடலான்னு பார்த்தாக்கா பாம்பு ஒன்று படம் எடுத்துகிட்டு இருக்குது, கீழே இறங்க முடியல. மேலே ஏறி வந்துடலான்னு பார்த்தா அந்த யானை நின்றுட்டுருக்குது கிணத்துக்கு மேலே. அந்த கொடியை பிடிச்சி தொங்கினே இருக்கான். கொடி உறுதியாகுதான்னு பார்த்தாக்கா அந்த கொடியை வந்து வெள்ளை எலி கருப்பு எலி கட்சிட்டு இருக்குது கொடியை. அதுக்கு மேலே பார்க்கலாம் ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து தேன் கூடு கட்டியிருக்குது, தேன் ஒழுகுது அந்த தேனீக்கை பறக்கும் போது. வேணா பண்ணுறான் அந்த கொடியை பிடிச்சிக்கினேன், மெல்லமாக அந்த தேன்றுக்கு பக்கமாக முகத்தை எட்டு போய் நாக்கு நீட்டி ஒரு ஒரு சொட்டாக உழுகிற தேனை வந்து நக்குனானான். இது ஒரு குட்டி கதை. இதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க, இந்த உலகன்ற காடு, வாழ்க்கைன்ற கிணறு, விதின்ற யானை துரத்துது, மரணன்ற பாம்பு கீழே காத்துன்ருக்குது, சொந்தம் பந்தன்ற கொடியை நீ பிடிச்சிட்டுருக்க, இந்த கொடி சொந்தம் பந்தன்ற கொடியை பிடிச்சிட்டுருக்க, அதுவும் உறுதி இல்லை. அந்த கொடியை வந்து பிடிச்சிட்டுருக்க கொடியை வெள்ளை எலி கருப்பு எலி கட்சின்னு இருக்குது. அந்த வெள்ளை எலி கருப்பு எலி அந்த கொடியை கடிக்கிற அந்த எலிங்க வந்து இரவு பகல் அப்படின்னா இரவு பகல் ஆக ஆக அந்த கொடி அறுந்து போகும். எதுவுமே நிலை இல்லை. இவ்வளோத்துக்கு மதித்துல இந்த தேனு நக்கிறானே, அப்படி தான் அந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சந்தோஷம் அப்படின்றது இந்த கதையுடைய கருத்து.